Hey everyone, welcome to SRISEN. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் குக் வித் கோமாலியில் அஸ்வின் செஞ்ச ரெசிபி பொள்ளாச்சி பச்சை மிளகாய் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை இதை போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இதை நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இந்த கிரேவிக்கே வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்க போகுது. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிரேவி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, எல்லாமே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு இது கிரேவி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லா இதை வதக்கி விட்டுடுங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி விடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 10-20 பச்சை மிளகாய் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த புளி, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இதெல்லாம் போடுறதுனால அந்த கிரேவி அவ்வளோவோ இன்னும் காரமே இருக்காது. நல்ல ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அந்த பவுடரை இப்போ போட்டுக்கலாம். ஸோ இதை போட்ட உடனே நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க. கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி திக்காக கொதிச்சுட்டு வரும்போது நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லாட்டி பனை வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெயை மேலே போட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து கொதிச்சுட்டே இருக்கும்போதே அந்த பச்சை மிளகாவோட வாசனை அப்படியே சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சமாக அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காகவும் இருக்குது, அது பார்க்கவும் அழகாக இருக்குது, சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சு. சுட சுட சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வேறு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.